சில பேருக்கு வந்து இந்த செக்யூர்டா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம், சில சொல்றாங்க நாம எதுக்கும் அனாவசியமா எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது, அது நாம உண்டு நம்ம சாப்பாடு உண்டு, உண்டு 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 நாம உண்டு நம்ம சாப்பாடு உண்டு, போதும் இப்படி இருந்து இப்படியே போய் சேர வேண்டியதுதானே, இதை கிடைச்சதை சாப்பிட்டுட்டு நம்ம பகவான் என்ன கொடுத்துருக்காரோ சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதுதானே அப்படிம்பா. ஏன் ரெண்டு ரிஸ்க் இருக்க மாட்டான் லைஃப்ல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கான்கிரீட்டா புரியறதுக்கு, பஸ்ல ஒருத்தன் பிரயாணம் பண்ணான், அப்போ கூட இருந்தவன் பேசிக்கிட்டே வந்தான், டிக்கெட் செக்கர் வந்த உடனே சொன்னா இந்த பாக்கெட்ல இருந்து இப்படி எடுத்தான், கொடுத்த உடனே பக்கத்துல இருந்த கேட்டான், கரெக்டா டிக்கெட் எங்க வச்சுன்னு தேடுறீங்களே, எடுத்து கொடுக்குறீங்களே, இப்ப நாங்கெல்லாம் டிக்கெட் ஒன்று இங்க தேடுவோம், பர்சல தேடுவோம், அப்புறம் அங்கெல்லாம் தேடுவோம், நீங்க கரெக்டா எடுத்தீங்களே என்ன, இந்த பாக்கெட்ல ஒரு டிக்கெட் வச்சிருக்கேன், இந்த பாக்கெட்ல டிக்கெட் வச்சிருக்கேன், எதுக்குன்னா இந்த பேக்கெட்ல இருக்க டிக்கெட் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, டிக்கெட் செக்கர் வந்தாருன்னா மாட்டிக்குவோம்ல, அதுக்காக ரெண்டு டிக்கெட் வாங்கி இது பாருங்க, இதுல ஒரு டிக்கெட் இதுல ஒரு டிக்கெட், அதனால எந்த பேக்கெட்ல விட்டா ரெண்டு டிக்கெட் இருக்கும்னு அவன் கேட்டான், ரெண்டு டிக்கெட்டும் தொலைஞ்சா அப்ப மாட்டிக்குவியா இல்லையான்னு, அதே எப்படி மாட்டுவேன், நான் தான் சீசன் பாஸ் வச்சிருக்கேன், இவனை விட ஒரு புறா கோலத்துல உண்டா, ஃபுல் ப்ரூஃப் செக்யூரிட்டி பண்ணிட்டாரா, அவர் என்ன யாரும் எதுவுமே பண்ண முடியாதா, ஃபுல் ப்ரூஃப். இது என்ன கூத்து, நாம சில துணிச்சலான முடிவுகள் எடுக்காம ஒரு ரிஸ்க் எடுக்காம லைஃப்ல மேல வர முடியாது, லைஃப்ல சேலஞ்ச் எல்லாம் வேண்டாம், நமக்கு சவால் எல்லாம் வேண்டாம் ஒதுங்கிறான் பாருங்க, அவனை பத்தி ஒரு வார்த்தை சொல்றான், அவர்கள் செத்து போவதற்கும் புதைப்பதற்கும் நடுவில் பல வருடங்கள் ஆகிவிடுகின்றன, அவர் எப்ப சேலஞ்ச் லைஃப்ல வேணாலும் ஒதுங்கிட்டாரோ அப்பயும் செத்து போயிட்டாரு, அவர் அப்பவே குறைக்க வேணாலும் விட்டு வச்சிருந்து அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு குறைக்கிறான்டா அப்படின்னா, இதை விட அவமானகரமா என்ன சொல்ல முடியும். அப்ப என்ன பண்ணணும், நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு ஒதுங்கி ஓடக்கூடாது, அந்த பிரச்சனைகளை எப்படி வெல்லுவது என்று நின்று சிந்திக்கவேன். ஏன்னா பிரச்சனையை பேஸ் பண்ண ரெண்டே வழிதான் இருக்குதுன்னா, எப்படி நம்ம காட்டுல இருந்தோம், காட்டு பிராணிதான் ஒரு காட்டுல மனித இனம் வாழ்ந்தது, எதிர்ல பிரச்சனை வரும்போது ரெண்டே வழி, ஒண்ணு சண்டை போடு இல்ல தப்பிச்சு எழுந்து வெளியே போ, ஃபைட் ஆர் ஃப்ளைட், நீங்க ஓடுனா எதிர்ல இன்னொன்னு வந்தா என்ன பண்ண போறீங்க, அப்போ நாம் பிரச்சனைகள் இருந்து விலகி ஓடவே முடியாது, ஒன்னா இன்னொன்னு வரும், ஒன்னா இன்னொன்னு வரும், ஒன்னா இன்னொன்னு வரும், அப்ப என்ன திட்டமிட்டு சில பிரச்சனைகளை சந்திப்பது என்று தீர்மானித்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும்.